அரபிக்கடலில் உருவான டவுதே புயல் அதிதீவிர புயலாக குஜராத்தில் நாளை அதிகாலை கரையை கடக்கிறது இதனை எதிர்கொள்ள தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அரபிக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து டவுதி என்ற புயலாக மாறிய நிலையில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி நிலவரப்படி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலிருந்து தெற்கு மற்றும் தென்மேற்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை குஜராத் கடற்கரையை அடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிதீவிர புயலாக குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் மற்றும் மகுவா இடையே நாளை அதிகாலை கரையை கடக்கும் என்றும் அப்போது நூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வானிலை மையம் பணித்துள்ளது கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்றும் இதேபோல தெற்கு கொங்கன் கோவா குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடல் பகுதியில் நாளை வரை மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் ஐந்து பேரும் கோவாவில் இரண்டு பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் புயலை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் இருப்பதாக அதன் தலைமை இயக்குனர் ஏசன் என் பிரதான் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் ஐம்பது குழுக்கள் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் நூறு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேபோல குஜராத் மாநிலத்தில் உள்ள பனிரண்டு மாவட்டங்களிலும் கொரோனா மருத்துவமனைகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் சவ்ரவ் பட்டேல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மகாராஷ்டிரா குஜராத் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் டாமன் டையூ நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஆலோசனை நடத்தினார் அப்போது கொரோனா மருத்துவமனைகளில் மின் விநியோகம் தடைபடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் இதேபோல புயலை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அமித் அறிவுறுத்தினார்